வெல்கம் டு தி ஷோ. நான் உங்க ஐஷு. இது கதை போமா. சோ ஒவ்வொரு வாரமும் வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ், சூப்பரான சப்ஜெக்ட் வந்து நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். சோ பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய விஷயத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களை நிறைய விஷயங்களை செய்ய விடாம வைக்கிறாங்களா, இல்ல நம்மளே முன் வராம இருக்கோமா அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் எப்பயுமே இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சினிமா துறையில வந்து பெண்களால சாதிக்க முடியுது அப்படிங்கிறது மாறாத ஒரு விஷயம் தான். ஆனா பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு டெக்னீஷியனா ஒரு டைரக்டரா வந்து ஷைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு டூ பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம ஷோல வந்து மீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு பாலிவுட்ல வந்து டைரக்டரா, ப்ரொடியூசரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்த ஒரு பர்சன் வந்து இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கலக்கிட்டு இருக்காங்க. நான் அதர் தன் பிரியா கிருஷ்ணசாமி. வணக்கம் மேம். சோ தி செகண்ட் பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி வந்து ஒரே லைன்ல சொல்லிடலாம், யதார்த்தம். சோ நான் அதர் தன் ஹலிதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் க்வெஸ்சன் மேம், கலைத்துறையில வந்துட்டு பெண்களை வந்து ஒரு கிளாமரஸ் எலிமெண்டா தான் மோஸ்ட்லி பாக்குறாங்க. பட் அதை தாண்டி வந்துட்டு சில பெண்கள் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட திறமையெல்லாம் காட்டிட்டு. சோ அதுவும் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் கேட்டகரியில வருது. சோ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹவு டிட் யூ சூஸ் திஸ்? ஐ திங்க் ஆக்டிங் இஸ் ஆல்சோ எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இல்ல. சோ அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் யூ கேன் டிஃபரன்ஷியேட். நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, எனக்கு ஐ வாஸ் எ ஃபெயிலியர் இன் எவ்ரிதிங் யார். ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டேன், இங்க ஃபெயில் ஆயிட்டேன். தி ஒன்லி திங் ஐ வாஸ் குட் அட் வாஸ் இமேஜினேஷன். சோ அதுல போயிட்டேன். சூப்பர். ஸோ வை டிட் யூ சூஸ் திஸ்? சூஸ் பண்ணனான்னு கூட எனக்கு தெரியல. ஐ வாஸ் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில். ஓகே. ஸோ எனக்கு அந்த சினிமாங்கிற ஒரு மேஜிக் நான் எப்போ ஃபீல் பண்ணாரோ தியேட்டரில் தான். தியேட்டரில் படங்கள் பார்க்கும்போது சில படங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், சில படங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஸோ அந்த தியேட்டருக்கு வர விஷயம் தான் என்னோடய லைஃப்லேயே ரொம்ப பெஸ்ட்டான மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுலாம் ரொம்ப ஏர்லியாக. ஸோ அதனால எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் தெரியல, அதுதான் என்ன சூஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு, இந்த சினிமா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு விமனா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் எப்போ என்ன நான் ஒரு பொண்ணுன்னு நான் எப்போவும் பார்க்கல. தட் வாஸ் நாட் மை அப்ரிங்கிங். அண்ட் என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பின் ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ ஐ ஹேட் நோ பர்டிகுலர்லி ஜெண்டர்ட் இஷ்யூஸ் என் லைஃப்பில் ஒன்றுமே வரல. பட் பீயிங் அ சினிமா ப்ரொஃபெஷ்னல் இன் தி 80s வென் ஐ பிகேன் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா தேர் வர் நோ அவென்யூஸ். அப்போது மட்டும் சினிமா தான் இருந்தது அண்ட் தூர்தர்ஷன் இருந்தது. ஹலிதா, வேற ஒன்றுமே இருக்கல அப்போ. என்னோட பிரச்சனை என்னன்னா, மை ஃபேமிலி இஸ் அகடமிக். ஓகே. மை பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் தே ஆர் ப்ரொஃபெசர்ஸ். ஒன் இஸ் அ பாட்டனிஸ்ட் அண்ட் ஒன் இஸ் அன் இக்கானமிஸ்ட். ஸோ அவளுக்கு கொஞ்சோண்டா அந்த மாதிரி கொஞ்சோண்டா ஒரு ரெகுலர், தே வாண்டட் மீ டு பி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட். அது நீங்கள் பொண்ணு நீங்கள் பையன்னு அது பார்க்கவே இல்லை. எல்லாரும் மூணு பேரும் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கணும். நம்ம இது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஒரு வயசுக்கு அப்புறம்னு அவள் சொல்லிட்டு. பட் அவள் என்ன சொன்னான்னா, கோயிங் டு அ ஸ்டெடி ஃபீல்ட். அவளது பிரச்சனை என்னன்னா, சினிமா இஸ் நாட் எப்பானோ காசு வரும் கையில், எப்பானோ வராது. அது யாரு எதிர்பார்க்க முடியாது இல்லையா எப்போ நீங்க. சோ அது அவளுக்கு கொஞ்சம் உண்ட பிரச்சனை. ஓகே. இட் வாஸ் நாட் அபௌட் பீயிங் எ கேர்ள். ஓகே. சோ ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து பாத்துக்கணும். இஃப் மை பிரதர் ஹட் சோசன் இட், அதுவும் அவளுக்கு பிரச்சனை. சேம். பிகாஸ் ஆஃப் தி ஃபைனான்சியல் ரீசன்ஸ். ஃபைனான்சியலி இஃப் யூ ஆர் ஸ்டேபிள், நாங்க ஓகே. ஹா, இட் டசன்ட் மேட்டர். நைஸ். சோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருந்துச்சா, இல்ல ஃபேமிலி வைஸா இருக்கட்டும், இல்ல சரவுண்டிங்ஸ் வைஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா, இல்ல யூ ஆர் குட் வித் தட்? எனக்கு சினிமா தெரியாது, யாருமே தெரியாது. அண்ட் சினிமாவில் விமன் இவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து நான் ஒரு பொண்ணாக இருக்குன்னு நான் யோசிச்சதே இல்லை. ஓகே. ஒரு சின்ன லெவலுக்கு ஒரு கடுகளவு கூட நம்ம பொண்ணாக இருக்கோமே நம்ம வந்து போய் சினிமாவில் பண்ண முடியுமா நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது வந்துட்டு கொஞ்சம் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரகிள்ங்கிறது இருந்தது. என்ன மாதிரின்னா, நம்ப மாட்டாங்க. ஓகே. ஒரு டீமில் இப்போ வந்து நான் சொல்கிறது 2005 நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு நினைக்கும் போது அப்போலாம் வந்து ஒரு டைரக்டர் ரெண்டு டைரக்டர்னு விரல் விட்டு எண்ணிடலாம். இவங்களோட டீம்லாம் வந்துட்டு ஒரு ஃபீமேல் லேடிஸ் இருப்பாங்க அப்படின்னு. மிச்சவங்களாம் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. பட் எனக்கு இதுவே நான் பெரிய ஒரு சேஞ்சாக தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு 15 இப்போ எல்லா டீம்லேயுமே வந்து ஒரு விமன் ஏடி இருக்காங்க. ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ அவங்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ இந்த 15 இவ்வளோ டிராஸ்டிக்காக நடந்திருக்கு. ஸோ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நான் ஒரு ஏடியாக போய் ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்தது. ஓகே. அதே மாதிரி உங்களோட படத்துலேயும் வந்து அந்த பாரம் படத்தில் பார்த்தோம் மேம். ஸோ அந்த ஐடியா எங்கேருந்து மேம் வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி நான் தேடல, அந்த ஐடியா தானே வந்தது. இட் கேம் ஃப்ரம் த நெட். அண்ட் தலைக்கூத்தல் அந்த வேர்ட் நான் பார்த்தேன். நான் ஐ எம் அ மிஸ்ஸிங் தமிழ். நான் எப்போவும் தமிழ்நாட்டில் இருக்கல. பட் மை பாட்டி ப்ராட் மீ அப். மை பாட்டி என் தாத்தா இன் ஹைதராபாத். அவ மை பாட்டி இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அண்ட் பிகாஸ் பாட்டி ப்ராட் மீ அப், எனக்கு வயசானவாளோட அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப
ரொம்ப ஸ்பெஷலாக காண்டி. ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் தெம். ஐ வாஸ் வெரி லவ்ட் பிகாஸ் தேவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். Your mother doesn't love you, your grandmother loves you, you know? Yes. Right? So I, my attraction was, what is Thalaikuthal? And it was obvious, it was a head bath. Adhu enakku purinjathu. So it came from the net. So neenga rendu perum varinga appadinaone vandu college students ellam bayangara excited aitaanga. They wanted to ask some questions. So avangaloda sila doubts, filmography padikiravangala irukatum, viscom la irukiravangala irukatum, oru sila questions ketirukanga. So adu enna nu paathiralam. Hi, I am Vaitra from Journalism and Mass Communication, SR Ramamurthy office. Ma'am, ipo vandu மேல் டேரக்டர்ஸ் எடுக்கிற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே கமர்ஷியலாக இருக்குது, ஃபீமேல் டேரக்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸ் ஏன் மேல் டேரக்டர்ஸ் ஃபீமேல் டேரக்டர்ஸ் இருக்குதுன்னு? I am not sure I agree with that because neenga paathaka Tamil Nadu la paarengla, even in Bollywood actually the women directors are very commercial, very very commercial. So I don't agree with that question at all. I think it's idu enga irundhu vandhadha indha perception enakku puriyala. Also I think what is the definition of a commercial film idu romba, because now in the age of streamer you don't even know what is a commercial film. If it's sold and recovered it's money, it's commercial. Right? You don't know. But but for me Baram was maybe not mainstream commercial, but it was a commercial film. Yena adla kadai irukku, actors irukanga, nalla actors irukanga, or script irukku, or nalla dramatic story irukku. Adhu mele yena, what adhuk mele commercial yena? It's not an art film, illa. So I think commercial yena na andu redefine pan. And actually I'll tell you, in the number Tamil Nadu thle ellaru inge ye vandu panu pannu anna namba audience ellaru poi theater la paakranga. Adhu engo kadaiyadhu. Bombay la or anja varathile poi ella romba hit hitanaga அப்போ போய் பார்க்கும். இங்கே டெஃபினேஷன் ஆஃப் கமர்ஷியல் இஸ் ரொம்ப வேறு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தட் ஐ திங்க் இஸ் தி ஆன்சர். அண்ட் இப்போ ஏழை படத்தை பற்றி பேசும்போது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் இருக்காரு. அவர் யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சமுத்திரகனி சார். அவர் அவ்வளோ விஷயம் உங்களை பத்தி சொன்னாரு வேற ஒரு ஷோல, நம்ம சன் மியூசிக்ல தான். ரொம்ப வருஷம் முன்னாடியே மீட் பண்ண, ரொம்ப சின்ன பொண்ணா, எதுவுமே தெரியாம வந்தாங்க, பட் கொஞ்சம் டைம்லயே வந்து பயங்கரமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். சோ சோ ஹாப்பி. சோ அந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க சமுத்திரகனி சார். எனக்கு என்னன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ஸ்ட்ரகிளிங்கா இருந்தது, ஒரு ஏடியா எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்கன்ட்டு. அப்ப நான் என்ன நினைச்சேன், இன்னும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது வந்து லிரிசிஸ்டா போலாம். ஸோ க்ரியேட்டிவ் மைண்ட்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம, அந்த மாதிரி நினச்சிட்டு நான் லிரிக் ரைட்டிங்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கார்த்திக் ராஜா சார்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறேன்னு சொல்லி, இந்த டைரக்டர் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி கனி சார் அப்போ நிறைஞ்ச மனசு பண்ணுறாரு. அப்போ நான் போனேன். அப்போ விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஓப்பனிங் சாங் எழுதணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் எழுதுனேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நெடுநல் வாடகை ரெஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன். அவருக்கு சுத்தமாக அவர் எதிர்பார்க்க மாஸ் சாங் இல்லை. ஆமா, நான் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, என்ன பண்ணன்னு தெரியல. அவர் வந்துட்டு நான் வேற மாதிரி எதிர்பார்க்கறேன்னு சொன்னேன். நான் டக்குன்னு, ஐயோ சார் நான் லிரிக்லாம் எழுத வேணாம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும், நான் வந்து அப்படி கேட்க முடியல, நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லி இது இக்னோர் பண்ணிடுவீங்க, அதனாலதான் நான் இப்படி வந்தேன். நான் லிரிக்கும் எழுதுவேன், இப்போ என்னோட இந்த பாட்டுக்கு உங்களுக்கு இதுவா சரியா இல்லைன்னா பரவாயில்ல, அதை இக்னோர் பண்ணிருங்க, என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா எடுத்துக்கோங்க அப்படி சொன்னேன். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு சந்திப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் அடுத்து படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ திரும்பவும் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தேன் அன்டில் புஷ்கர் சார் காயத்ரி மேம் பார்க்குற வரைக்கும். வா, சூப்பர். அண்ட் மேம், இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபீமேல் டேரக்டர்ஸ், மேல் டேரக்டர்ஸ் அது எல்லாத்தையுமே ஒரு கிராஸ் பண்ணிடலாம். டேரக்டர்ஸ், லெட்ஸ் டாக் அபவுட் டேரக்டர்ஸ். ஆனால் வந்து அந்த நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஆண்கள் தான் இருக்காங்க, பெண்கள் கம்மியாக இருக்காங்க, அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தாக்கா நிறைய லேடி டைரக்டர்ஸ் இருக்காங்க, பாலிவுட்ல அவ்வளோ இல்லை. இந்த மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஸ்பேஸ் இங்கே தமிழ்நாட்டில், சென்னையில். ஸோ ஐ திங்க் இன்னொரு 5 வருஷத்தில் நல்ல வித்தியாசம் காணும் இல்லை. முதல்லலாம் வந்து ஏன் வந்து விமனால் ஜெயிக்கவே முடியல, ஏன் ஒரு வெற்றி படம் கூட வரல அப்படி கேட்பாங்க. அண்ட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சோன்னா ஏன் அது அளவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு. நம்பர்ஸ் அப்படியே இம்ப்ரூவ், கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கனால இப்போ ஏன் சரிக்கு சமமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு வந்து ஏன் நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கீங்க, கிவ் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ குட் வார். ஸோ அதே மாதிரி உங்ககிட்டயும் வந்து ஒரு காய், அவங்க வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்த்துருக்கு. சில்கர் பெட்டி இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆக்சுவலாக அது டிஃப்ரெண்டாக நேச்சுரல் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஸ்டோரி எப்படி எழுதுவீங்க? நீங்கள் எழுதும்போது தனியாக உட்காந்து ரூம்குள்ளே எழுதுவீங்களா, இல்லை நேச்சருக்குள்ள எங்கேயாவது தனியாக உட்காந்து எழுதுவீங்களா, இல்லை ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடி தனியாக நீங்கள் கொஞ்சம் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு தான் பிடிச்ச ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஸ்டோரி எழுதுவீங்களா, இல்லை ஃபுல்லாக ஃபிக்ஷனாக இருக்குமா, இல்லை புக்கில் எங்கே ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா?
புரியுது. அது என்ன விஸ்காம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. யூஸ்வலாக நானும் இஎம் படிச்சிருக்கேன், ஆல்மோஸ்ட் விஸ்காம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு டே வந்தோடனே இந்த மாதிரி எக்கச்சக்க க்வெஷ்சன்ஸோடு வருவாங்க. நிறைய விஷயம் கேட்டார். அதில் சொல்கிறேன், ஒரு கதை பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஏன்னா அதோடு தான் நம்ம வருஷக்கணக்காக ட்ராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு 2 வருஷமாவது எடுத்துக்கிறேன் படம் எடுத்து முடிக்கும்போது. ஸோ எல்லா டைமும் எனக்கு அதை எக்ஸைட் பண்ணணும், நான் நம்பணும். பாதி வேலையில் ஐயோ நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோமா நம்ம அப்படின்ட்டு ஐடியா மாறுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டைமும் எனக்கு எக்ஸைட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த கதையை நான் அந்த அளவுக்கு நான் தீர்க்கமாக நம்பணும். நம்பிட்டேன் நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ஆரண்டி. அது சம்மந்தமான இருக்க எல்லா புக்ஸும், அது சம்மந்தமான படங்கள், அது சம்மந்தமான மனிதர்கள், அது சம்மந்தமான இடங்கள் போயிட்டு அந்த களத்திலே இருக்கணும். அங்கேயே டேரை போட்டு அது பார்த்துட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கலெக்டிவா எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து எழுதிருக்கோம். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு ஒண்ணு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருந்திருப்பாங்க, இல்ல நம்மள வந்து யாராவது புஷ் பண்ணிருப்பாங்க. சோ உங்க லைஃப்ல ஹூ இஸ் தட் பர்சன்? ஆக்சுவலி நான் ஸ்கூல்ல இருந்தப்போ பெங்களூர்ல பிஷப் காட்டன் ஸ்கூல்ல இருந்தேன். அப்போ நான் எலக்யூஷன் அதெல்லாம் நான் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு ரோட்டரி கிளப்லேருந்து ஒரு புக் டோக்கன் கிடச்சிது. ஸோ அது போய் நான் ஒரு இங்கிலீஷ் பயோக்ராஃபி எடுத்தேன், லிவ் உல்மனோட படம். ஸோ ஐ வாஸ் வெரி யங், ஐ வாஸ் 16 என்ன. ஸோ அந்த புக் ஆட்டோபயோக்ராஃபி நான் படித்தேன். ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்டு அந்த. பட் நான் ஆக்சுவலி ஹாலிவுட் இன்ஸ்பயர்ட் மீ. நம்ம நைஜீரியாவில் இருந்தப்போ என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ப்ரொஃபெசர்ஸ், பட் படம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ அங்கே ஒரே ஒரு தியேட்டர் இருந்தது லெபனீஸ் கிளப்பில். இந்த மாதிரி கமர்ஷியல் அந்த அங்கே ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில். ஸோ ஒரு வாரத்தில் அங்கே ஒரு 4 படம் வரும் ஒரே ஒரு ஷோக்காக. 65 mm கேன்ஸ் ஒரு சின்ன ஊர் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஷோக்காக வரும். ஸோ நான் இந்த லிவ்வுல்மனோட ஆட்டோபயோக்ராஃபி சேஞ்சிங் அன்னுட்டு. ஸோ அவர் எப்படி ஒரு சின்ன ஊர்லேருந்து ஸ்வீடன்லேருந்து அவர் எப்படி இங்மார் பர்க்மனோட யூனோ மீட் பண்ணி ஹவு ஷி பிகேம் அன் ஆக்டர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். அந்த ஒரு புக்கு என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் வாட் வாஸ் யார் இன்ஸ்பிரேஷன்? முக்கியமாக நான் ரொம்ப எதுக்காக வந்தேன் அப்படின்னா, ஒரு தியேட்டரில் படம் முடிஞ்சோடனே அந்த லைட்ஸ் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரோலிங் கிரெடிட்ஸ் ஓடுது இல்லையா? ஸோ அந்த லைட் ஆன் ஆகும்போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன் எப்போவுமே. ஐயோ நம்ம ரியாலிட்டிக்குள்ளே போகிறோம், இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்ச படங்கள்லாம் இருக்குல்ல. சில டைம் ரொம்ப இமோஷனல் சோக் ஆகி பயங்கரமாக அழுதுருப்பேன், லைட் ஆனால் ஒரு மாதிரி ஷை ஆகிடும், ஐயோ. புரியுதுங்களா? அந்த மாதிரி எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு அந்த விஷயத்தை எனக்கு கொடுத்துச்சு தியேட்டர்ஸ் சில படங்கள். அதனால தான் நான் சினிமாக்கு வரணும்னு நினச்சேன். பட் ஆனால் சில படங்கள் இருக்குது உடனே ஓடிடணும் யார் கணக்கும். யாராச்சும் இந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டா ஷை ஆயிருமே சொல்லிட்டு ஓடிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் யாருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், மை நேம் இஸ் சஞ்சய். சில்லுதரப்பட்டி மூவியில் முகிலன் அப்புறம் மது அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் அவங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க, நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருப்பாங்க. பட் திடீர்னு ஒரு சீனில் அவங்க க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன் வச்சது வந்துட்டு நீங்கள் எப்படி திங்க் பண்ணீங்க? அதை வந்துட்டு மக்களுக்கு எப்படி என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் ஒரே ஒரு லைஃப், அது நீங்க மட்டும் யூ கேன் லிவ். அது என்னோட லைஃப், நான் மட்டும் லிவ் பண்ணணும். அது என்னோட முடிவு, நான் தான் பார்க்கணும். அதோட ரிப்பர்கஷன்ஸ் கான்சிக்வன்சஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும், அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும். பட் என்னோட லைஃப் நான் டிசைட் பண்ணுவேன், நீ டிசைட் பண்ணும், என்னோட அப்பா டிசைட் பண்ணுவேன்.
நாளைக்கு அவர் சொன்ன மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஐஎம் போய் அதெல்லாம் பண்ணிருந்தா சுகமா இல்லைன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வாங்குவாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அதுவும் கஷ்டம் தான் இதுவும் கஷ்டம் தான், பட் இதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு நமக்கு. ஆமா, அட்லீஸ்ட் இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ, உங்க டிசிஷன் இல்லையோ. ஸோ எனக்கு ஃப்ரீடம் வேணும், என்னோட ஃப்ரீடம் யாரும் வாங்க முடியாது. நாட் மை ஃபாதர், நாட் மை ஹஸ்பண்ட், நாட் அ பிரதர், நாட் அ சன், நாட் மை மதர், நோபடி. ஏன்னா நாளைக்கு என்மானு தப்பாயிடுச்சுன்னா அவ இருக்க மாட்டாங்க. தே வில் நாட் பி தேர் டு சே வில் ஹெல்ப் யூன்னு ஒருத்தரும் இல்லை. ஸோ தென் வாட்? ஸோ இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க மேம், அதையும் பார்த்துடலாம். ஹாய் மேம், என் பேர் தனேஸ்ரீ. நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நிச்சயமாக வந்து விமன் சென்ட்ரிக் மூவிஸ்ன்றது ஒரு தேவையான ஒரு ஜானர் தானா அப்படின்றத என்னோட க்வெஸ்சன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸலண்ட் க்வெஸ்சன், சூப்பர் க்வெஸ்சன். ஒரு உமன் சென்ட்ரிக் லவ் ஸ்டோரி நான் எழுதியிருக்கேன், ஓகேவா? செட் அகேன்ஸ்ட் கல்ரி பயிட்டு மிடிவல் கேரளாத்தில் ஆரம்பிச்சதுல நான் 2007 எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் டோன்ட் ஒர்க். பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் பாலிவுட்ல, விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் முடிய முடியாதுன்னு. அதுக்கப்புறம் சரியான, ஸோ அவளுக்கு ரெண்டு பிரச்சனை, உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் உமன் டைரக்டர், ரெண்டு பிரச்சனை இருந்தது. ஓகே, ஸோ ரெண்டும் இல்லை, இதுக்கு ஆடியன்ஸே கிடையாது, நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் மேல் ஆடியன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ் மேல்னாக்கா அவளுக்கு மேல் சப்ஜெக்ட் வேணும். These are distributor problems. இது கிரியேட்டர் ப்ராப்ளம் கிடையாது, இது ஆடியன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலி தமிழ் சினிமா ரொம்ப லிபரலாக இருக்கு, இங்கே எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஓடும், பட்ஜெட் சரியாக இருந்தால் படம் ஓடும். பாலிவுட்ல அப்படி இல்லை, ஏன்னா பாலிவுட் இஸ் பேன் இண்டியா இல்லையா ஹலிதா. ஸோ அவள்கிட்ட பிஆர் மிஷினே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். படத்தில் 1 லட்சம் போட்டாக்கா, பிஆர்ல 10 லட்சம் போடணும். ஓ யா, பிகாஸ் யூ டூயிங் பேன் இண்டியா. ஓகே, ஓகேவா? ஸோ அங்கே இட்ஸ் வெரி கன்சர்வேட்டிவ், அங்கே இது ஓடாது அது ஓடாதுன்னு 10 பேர் வந்து சொல்லுவாங்க. தட் இஸ் வை எவ்ரிபடி, ஈவன் அனுராக் கஷ்யப் என்ன சொன்னாருன்னா, ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன், எனக்கு ஒரே ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தெரியும்னா நான் சவுத் இந்தியன் போய் படம் பண்ணுவேன். ஆக்சுவலி இப்போ ஆந்தாலஜி அப்படிங்கிறது ஒரு புது டேர்ம், நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நிறையா சீரீஸ் வருது, அதே மாதிரி மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஸ்டோரிஸ் உள்ள வருது. நீங்களும் வந்து ஒரு ஃப்ரெஷ் டேரக்டர், ஸோ அதை எப்படி வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? எனக்கு அந்த டவுட்ஸே கிடையாது. ஆடியன்ஸை 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டா அவங்க பார்த்துருவாங்க. நம்ம ஒரு கதைக்கு 4 கதை கொடுக்குறோம் இல்லையா? ஓகே, அது இந்த சுவாரஸ்யத்தனமாக அது கனெக்ட் ஆயிரும், பார்த்துருவாங்கன்னு நான் நம்பினேன். ஓஹோ, ஸோ அந்த நம்பிக்கை வந்து கைகூடிருச்சு, அது ஆடியன்ஸ் தான் அதை நிகழ்த்தினாங்க. ஷீ இஸ் ரியலி பாத் பிரேக்கிங். பாத் பிரேக்கிங் சொல்றது ரொம்ப, ஆக்சுவலி ரொம்ப சின்னது. டு டிஸ்கிரைப் த ஒர்க் தட் ஷீ டஸ், இட்ஸ் வெரி வெரி யா, இட்ஸ் ரியலி, இட்ஸ் அமேசிங் டு சீ ஹர் ஒர்க். ஓகே, வென் ஐ சோ புவர் சம் பிபி நோ, ஐ வாஸ் ப்ளோன் பை தி ஐடியா. ஐ செட் திஸ் ஐடியா எங்கோ கிடைக்காது, யூ நோ. What an idea it was. It made my hair stand. அந்த மாதிரி ஐடியா. இன்னொரு கூஸ்பம் மொமெண்ட் இருக்கு மேம், பாரம் படத்தோட நேஷனல் அவார்ட். ஸோ அதை பற்றி சொல்லுங்க. கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட், எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி நடக்கும் அனுட்டு. என்னோட ஒரே ஒரு ஹோப்பாக இருந்தது, ஏன்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் கிடையாது. எனக்கு என்னன்னா பாரம் வழியில் போகணும்னுட்டு, இது மக்கள்கிட்ட போய் சேரணும்னுட்டு, அது என்னோட ஒரு கன்விக்ஷனாக இருந்தது. பட் அது எவ்ரி ஃபிலிமோட என்னோட கன்விக்ஷன். அண்ட் அந்த வருஷத்தில் தி நேஷனல் அவார்ட்ஸ் வர் டிலேட் பை 4 மந்த்ஸோ என்மோ. நார்மலி ஏப்ரலில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அது ஆகஸ்டில் அனௌன்ஸ்மெண்ட். அதுக்குள்ளே நான் மறந்தே போயிட்டேன். ஐ வாஸ் டீச்சிங் சம்வேர், ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தேன், அண்ட் எனக்கு இந்த நியூஸ் கிடச்சிது. இட் வாஸ் ரியலி, இட் வாஸ் எனக்கு நம்பிக்கை ஆகலை. It took 3 days. யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ராத்திரி என்கிட்ட நெட்ஒர்க் இருக்கல, ஸோ தூங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எந்த அவார்டு கிடச்சிது? ஐ தாட் சோஷியல் சம்திங் சம்திங். ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் தமிழ் படம். ஐ வாஸ் ப்ளோன், பிகாஸ் அந்த வருஷத்தில் பரியரும் கிடைக்கும்னுட்டு எனக்கு நம்பிக்கை. ஸோ ஆல் மை டென்ஷன் பிகான் ஆஃப்டர் நேஷனல் அவார்டு கிடச்சதுக்கு அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போது அதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கிடைக்கலையேன்னு யோசிப்போம், கிடைச்சிட்டா ஐயோ நேம காப்பாத்துவேன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார். அப்படிதான். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிரியா மேம் அண்ட் ஹலிதா மேம் பட்டீஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க, வேர் டிட் திஸ் கனெக்ஷன் ஹேப்பன்? பர்சனலாம் தெரியாது, எங்க படங்கள் தான் கனெக்ட். ஓகே, மேம் வந்து ஜூரியா இருந்தப்போ, ஜூரி கமிஷன்ல இருந்தப்போ அவங்க போர் சந்திப்பை பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாது. இப்போ பாரம் வரப்போ அதோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்லாம் நடந்தப்போ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆக்சுவலி பிஆர் டீம்லேருந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு ஐடியாவே இல்லை, லைக் என்ன மாதிரி பார்க்க போகிறோம், என்ன படத்துக்கு என்னதுக்கு தயாராகி போகிறோம்னு எனக்கு தெரியாது. நான் போயிருந்தப்போ மேம் இவங்களும் அவங்க டாக்டரும் மீட் பண்ணேன். அப்போ போர் சந்திப்பை பற்றி சொன்னாங்க, எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு.
பயங்கர ஓகே இப்போ நம்ம படம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஐ வாஸ் சோ ஹாப்பி டு சீ ஹர். ஐ வாஸ் லைக் ஐ வெண்ட் அப் டு ஹர், ஐ வாஸ் லைக் எ ஃபேன் கேர்ல். ஐ வெண்ட் அப் டு ஹர் அண்ட் ஐ செட், தென் ஐ ஆஸ்க்ட் ஹர், ஐ செட், டிட் யூ மேக் திஸ் ஃபிலிம்? அண்ட் ஷீ செட், யா, புவர் சம் பீபி. அண்ட் தென் வி ரியலைஸ் ரெண்டு பேரும் ரைட்டரு, ரெண்டு பேரும் எடிட்டரு, ரெண்டு பேரும் டைரக்டரு. படம் நீ தானே எடிட் பண்ணு கேட்டாங்கம்மா, ஒன்லி ஒரு எடிட்டரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு கேட்டாங்க. சிலுக்கருப்பட்டி. So I was her fan girl. Generous and the compliments la enak enna bayam na ma'am unga Facebook post la paathirken tittuvanga padatha. Yeah. I'm a tough audience. Amma bayangama unga vandu solradhu periya vishayam adhu dhaan na enak theriyum na sila padangal panni neenga tittanum ma'am tittanum ena enak adhu venum nu solren ena enak adhu dhaan ena kandu definitely titta poranga sila padangala edukka poranga. என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பண்ணலாம்? ஐ திங்க் ஃபியர்லெஸ்லி பண்ணும். ஒன்லி திங் ஐ சே இஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப், ப்ளீஸ் பி ஜென்டில் வித் ஈச் அதர். பாக்கி டூ எவ்ரி திங் ஒன் லைஃப். ஓகே கூல். ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அதுதாங்க செம்மையாக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது என்ன வேணால் பண்ணலாம், ஏன்னா அதுதான் ரூல்ஸே கிடையாது. நீங்கள் நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதை பண்ணி ஆகணும், பண்ணிடணும், அதை தெளிவாக பண்ணணும். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ப்ரெஷியஸ் டைம் வந்து இந்த ஷோக்கு கொடுத்துருக்கு. ஸோ எங்க ஷோல வந்து கலந்துக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கிரேட் பிளேஷர். தேங்க்யூ ஹரிதா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.